இனிய காலை வணக்கம். சிலாஸ்கில் 72 யூடியூப் சேனல். ஸோ நீ தேதி வந்து 29 காலையில் மணி 9:10. ஓகே, இது வந்து ஒரு புது தவுல், புது கட்டை. ஓகே, இப்போ இந்த கட்டைக்கு வந்து நடுவாலையும் பாருங்கள், நடுவாலையும் காலர் செஞ்சிட்டேன். காலர் செஞ்சு போட்டாச்சு பாருங்கள். இப்போ வந்து போடுறோம். இப்போ போட்டு கணக்கான இடத்துல எல்லாத்தையும் லெவல் பார்த்துட்டோமா? ஓகே, இதுவும் சரியாக இருக்கான்னு, இந்த ஃப்ளான்ச்சை வந்து சரியாக இருக்கான்னு பார்த்துட்டோமா? ஓகே, இப்போ இது ரெண்டையும் வச்சு நம்ம லெவல் பார்த்துடணுமா? இல்லை, லெவல் பார்த்துட்டு லெவல் எல்லாம் கரெக்டாக வந்துருச்சா, நம்மளுக்கு இந்த துவாரம் இந்த கேப் வந்து கணக்காக வந்துருச்சா, அதுக்கு பிறகு வந்து இதை ஓட்டை போட்டு மார்க்கிங் பண்ணி ஓட்டை போட்டு இதை வேலை பண்ணணும், சரிங்களா? ஸோ வந்து இப்போ இந்த வேலையை செய்ய போகிறோம். இப்போ இந்த வேலையை செய்கிறோம். இந்த வேலை இந்த ஃப்ளான்ச் செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்த இதெல்லாம் அடுத்ததில் காட்டுறோம் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் வந்து மக்கிங் போட்டு முடிச்சாச்சு. மக்கிங் போட்டு செந்த பாய்ச்சி பண்ணியாச்சு. இனி இதை ஓட்டை போட்டு ஓட்டை போட்டுட்டு இந்த டெப்பு கொண்டில் வச்சு வேலை பண்ணணும். ஓகேவா? எடுத்துகிட்டு வெளியே எடுத்துகிட்டு அப்புறம் எல்லாம் ஃபிட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். வணக்கம். இப்போ வந்து ஃப்ரெஞ்சை மக் பண்ணி ஓட்டை டபுள் டபுள் மக்கிங் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஓட்டெல்லாம் போட்டு முடித்தோடனே அப்புறம் வேல் பண்ணுறது வந்து காட்டுறோம் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி ஒண்டியாக இருக்கிறனால வீடியோ வந்து கிளியராக பண்ண முடியல, சரிங்களா? ஸோ வந்து இதில் ஃபுல்லாகலாம் மக்கி பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஓட்டை போட வேண்டியதான். இப்போ வளையம் வந்து ஓட்டெல்லாம் போட்டு முடித்தாச்சு. ஓகே, ஒன்று தட்டு, ஒன்று தட்டு பக்கம், ஒன்று தொப்பி பக்கம் ஓட்டை போட்டு முடித்தாச்சு. ஸோ இதோட ஃப்ரெஞ்சில் வந்து ஃப்ரெஞ்சை வந்து டேப்பு கொண்டில் ஃபிட் பண்ண, இப்போது இதில் வந்து ஸ்பாட் பண்ணிட்டோம், ஸ்பாட் பண்ணிட்டோம். இப்போ வந்து தவுளில் போய் வச்சு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ தவுளில் வந்து வளையம் வந்து ஸ்பாட் பண்ணிட்டோம். ஸ்பாட் பண்ணி இப்போ வந்து பாடியில் வந்து சரியாக வந்து ஃபிட் ஆகுதான்னு செக் பண்ணிடுறோம். ஒரு வாட்டி டபுள் செக் பண்ணிட்டோமா? ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஃபுல் வேலை பண்ணிடலாம். வேலை பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாம் ஃபினிஷிங் முடிச்சுட்டு தான் அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் காட்டுவேன். வளையம் நடுவலையும் செஞ்சுமா தவளோட? ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நான் செய்கிற நடுவலயத்துக்கு துணியோ ரப்பரோ வைக்க வேண்டாம். ஏன்னு சொன்னால் அப்படி வள வளன்னு இருக்கும், ஒரு ஒரு குண்டு மணி அளவுக்கு கூட எந்த ஒரு டேமேஜும் இருக்காது கட்டைக்கு. ஓகே, இப்போ கட்டையில் போட்டு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ கட்டையில் போட்டாச்சு. ஓகேவா? சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே இங்கே ரப்பரோ துணியோ வைக்கலனா கட்டை அடிபட்டுறோன்னே அப்படின்வாங்க. ஆனால் இங்கே எந்த அடியும் படாது. இந்த ஸ்க்ரூ கட்டுற இடத்துல இந்த ஜாயின் பண்ணுற ஸ்க்ரூ நீட்டு கட்டையாக வைக்கி இந்த பாடியில் படம் வைப்பாங்க பாருங்கள். ரெண்டாவது வாட்டி ரிப்பேருக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஜேசிபி போட்டு நோண்டுற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து அது வந்து கண்ணு தெரியாது, அதை வந்து பெரிய இஷ்யூ ஆக்க மாட்டாங்க. இங்கே வந்து அடிபட்டுறோன்னுவாங்க, அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? அடம் பிடிச்சி ரப்பர் கேட்குறவங்களுக்கு போட்டு கொடுத்துருவோம். வணக்கம். இதோட வந்து இந்த தவுள் மிஷினில் பாலிஷ் பண்ணிருந்து தோல் சுருந்து தட்டுலாம் ஒரு மாதத்துக்கு முன்னே செஞ்சாச்சு. ஸோ இப்போ வந்து ஃபைனலாக டெஸ்ட் பண்ண போகிறோம். தட்டில் வந்து இது ஏ கிரேட் தட்டு, ஏற்கனவே ஒரு நாலு தட்டு சுருவணும், ரெண்டு பி கிரேட்டு ரெண்டு ஏ கிரேட்டு. இதில் வந்து ஏ கிரேட்டு, அதேமாரி இந்த தவுளும் வந்து ஏ கிரேட் தவுள்.
ஓகே. இன்னொரு இன்னொரு விஷயம் என்னென்னா பாருங்கள், இப்போ தவுல் வந்து பூட்டியாச்சு. நான் வந்து இந்த தவுளுக்கு இந்த நடு வளையத்துக்கு ரப்பரோ துணியோ வைக்க மாட்டேன். சில பேர் சொல்லுவாங்க காயம் போடும் காயம் போடும். இங்கே எங்கே காயம் போடும்? எதுவுமே காயம் படாது. ஓகேங்களா? இது எதுவுமே காயம் படாது. அதே மாதிரி நான் செய்கிற நடு வளையம் வந்து இந்த கட்டையை வந்து உரசாது. பாருங்கள், இந்த கட்டைக்கும் இந்த ஸ்கூலுக்கும் கண்டிப்பாக கேப் இருக்கும். நீங்கள் தக்கை எதுவுமே வைக்க வேண்டாம். இது வந்து நான் செய்கிற வளையம். ஓகேங்களா? ஸோ ஒரு சில வளையம் வந்து ஒடுக்கமாக இருந்துச்சுன்னா இது கட்டையில் படும். ஆனால் என்னோட வந்து கட்டையில் படாது.